யாரெல்லாம் இங்கே ஒர்க்கிங்? ஐயோ, ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி இஸ் ஒர்க்கிங். கிளம்பி சம்பந்தம் இல்லாம ஏதோ ஒண்ணுக்கு போய் அப்புறம் நைட்டு போய் எதுக்கு இவ்வளவு அலக்கழிப்புன்னு கேக்குறேன். அது தெரிஞ்சா நீ ஹீரோ ஆயிடுவியே. வீட்டில் இருந்தா ஓகேவா இருக்கும். ஆனா அவங்க எங்க கூட இருந்தாங்கன்னா நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அப்படி இல்ல, கேம், ஃபுல் டே கேம். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போறா. ஃபுல் டே கேம் சாப்பிடுவாரு, கேம். எங்க கூட பேசுறதுக்கு எதுக்குமே டைம் இருக்காது. நைட் 1:00 வரைக்கும் கேம் விளையாடுவாரு. ஏன் வீட்டிலேயே வீக்கெண்டை ஸ்பெண்ட் பண்ண நீங்கள் தயார் இல்லை? ஈவன் தோ யூ ஆர் வாக்கிங், இவங்க மத்தியானம் ஆனா தூங்கிடுவாங்க. மல்லாக்கு படுத்து விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம், அதுவும் காலை விரிச்சு தூங்குறதுல என்ன காத்தோட்டம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுட்டு லஞ்ச் செஞ்சுட்டு அப்ப ஃப்ரீயாய் பேசலாம்னா அப்ப அவங்களுக்கு தூங்கணும்னு இருக்கும். கைப்புள்ள இன்னும் ஏன்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? தூங்க வீக் டேஸில் என்னென்னா மார்னிங்கே சொல்லிவிடுவாங்க, மட்டன் எடுக்கணும், சிக்கன் 65 செய்யணும், இதெல்லாம் செய்துடுன்னு சொல்லிட்டு வெளியில் போயிடுவாங்க. இல்லை நீங்கள் அந்த வேலை பண்ணதில்ல நீ ஐயா, அந்த பண்ண பிசிக்கு முடியும் பிசிக்கு ஆமாம் சொல்லாமா. நான் திரும்ப அந்த ரொட்டீன் வாக்கை செய்து முடிச்சுட்டு ஃபோன் அடிப்பேன், நான் 4 தான் வருவேன் சாப்பிட அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை ஏழை இப்படி பண்ணுறியே கிறுக்கு மெண்டல் பயிலா செத்தா பயிலா. அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணி ஒன்றா சாப்பிடலாம் அப்படின்னு இருந்தால் எதனா நான் ஜூஸ் குடிச்சிட்டு வந்துட்டேன் நீ சாப்பிட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்துருவாங்க. டேய் என்னடா பால் விளம்பரத்து வேற பசுமாடு மாதிரி பல்ல காமிச்சுருக்க. இவங்க படுத்துட்டாங்கன்னா அவங்கள எழுப்புறது ரொம்ப கஷ்டம். ஒரு கல்ல கூட திருப்பி போட்டாலும் அவங்கள திருப்பவே முடியாது. அப்ப எனக்கு அந்த வீக்கெண்டே முடிஞ்சு போயிடும், ஈவினிங் ஆயிடும் ஆல்மோஸ்ட். அப்ப எனக்கு அந்த டேவே முடிஞ்சிருமே, நான் என்ன பண்ண முடியும்? அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே அந்த வேதனை. நாங்க ரெண்டு பேருமே ஒர்க் ஃப்ரம் ஹோம். மண்டே டு ஃப்ரைடே நான் ஒரு பெட்ரூம்ல உட்காந்துருப்பேன், என் ஹஸ்பண்ட் ஒரு பெட்ரூம்ல உட்காந்துருப்பாரு. ஹலோ, என்னாகிறீங்களா? 4 பார்த்து 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 போர் அடிச்சிடும். அந்த ஃப்ரைடே ஈவினிங் எப்படா வரும், வெளியில போய் ஃப்ரெஷ் ப்ரீஸ் வாங்கலாம். ஜஸ்ட் ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஜாலியா வெளியில போயிடணும். இது இது இதே மென்டாலிட்டி என் டாட்டருக்கும் இருக்கு. எப்படி சிக்கிரிக்கும் பாத்தியா அப்பா? இவங்களுக்கு வெளியில அங்க போயிடணும் இங்க போயிடணுங்கிற ஆசையை விட உள்ளுக்குள்ள இருக்க கூடாதுங்கிற பிரஷர் இருக்கு. இருந்தா ஒண்ணுமே நடக்காது. ஓ, அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். அப்படி இருக்கப்ப உங்களை எங்கேயாவது கூட்டு போனா தானே இந்த வீக்கெண்டே உங்களுக்கு செல்லுபடியாகும். நீங்க கேட்ட க்வெஸ்சன் வந்து ரொம்ப ப்ராம்ப்டான க்வெஸ்சன் சார். இது ஒரு நல்ல கேள்வி. ஏய், பதில் சொல்றா. ரொம்ப நல்லா ஜாலியா இருக்கலாம், ஜாலியா பேசலாம் அப்படின்றாங்க. அப்படி இருக்கவே மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க அடுத்தது? இப்ப காரை மாத்தலாமா, ஒரு வீடு வாங்கலாமா? டேய் வா இருப்பா, என்னடா கபடி விளையாட கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற. ஒரு கோல் செட்டிங்ஸ் கொண்டு போறீங்க, முன்ன விட கூடுதலா வேலை பாக்குற இடத்த நோக்கி நகர்த்துறீங்க. ஒரு வாரம் நம்ம வீக்கெண்ட் ஜாலியா என்ஜாய் பண்ணலாம், அடுத்த வாரம் பிரஷர் ஏத்திரலாம். பிரஷர் ஏத்திரலாம். என்னடா இழுச்சு வய பாருங்க. இந்த வாரம் ஏத்துற பிரஷர்ல தான் அடுத்த வாரம் வீக்கெண்ட் எல்லாம் ஓட்டி பார்த்து வேலை பார்க்க வேண்டியிருக்குமே. ஐ டோன்ட் கேர், நான் மட்டுமல்ல நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். நான் மார்க்கெட்டிங்கில் இருக்கேன், எனக்கு டார்கெட்டு அச்சீவ்மெண்ட்டு அந்த ப்ரெஷர் எப்பவுமே இருக்கும். சண்டை வீட்டில் இருந்து தூங்கணும், நிம்மதியாக தூங்கினா போதுன்றதாக இருக்கும். வேலை சொல்லியே கொள்றாங்கய்யா, இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா தான் அந்த வீட்டில் உசுறு வாழ முடியும். வீட்டில் இருந்தால் மட்டும் என்ன செய்கிறாங்கன்னு மட்டும் கேளுங்க சார். குழந்தைய பார்த்துக்கறது இல்லை, பாப்பாக்கு ஃபீட் பண்ணுறது இல்லை, ஃபோன் ஒண்டுவாங்க, சாப்பிடுவாங்க, கிரிக்கெட் பார்ப்பாங்க. ஆலு கோபி, சில்லி கோபி, பன்னீர் பட்டர் மசாலா, பாலக் பன்னீர், போதும் 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 போதும். அப்புறம் அவங்களோட குளிக்கிறது மற்ற வேலையெல்லாம் பார்க்கறது அவ்வளோதான் சார். வீட்டில் எனக்கு ஹெல்ப் பண்ணுறது கூட கிடையாது, ஈவன் கிச்சன் பக்கமே வர மாட்டாங்க சார். எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க அவங்க, என்ன நல்ல ரைம் சார் சொல்கிறாங்க. நான் வெளியே போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அவங்களை நான் கெஞ்சிட்டே இருக்கணும் சார். கெஞ்சி நான் மட்டும்தான் வெளியே கூட்டிட்டு போவாங்க. இப்போ வாங்கி கொடுப்பா, வாங்கி கொடுப்பா, வாங்கி கொடுப்பா, வாங்கி கொடுப்பா. நீ என்ன குழந்தையா, எருமை மாதிரி இருக்க, ஐஸ்கிரீம் கேட்குற. இப்போ நீங்கள் வாரம் முழுக்க வேலை பார்க்குறீங்க, ஒரு நாள் தூங்கி எழுந்திரிக்கணுங்கிறது உங்கள் தரப்பு நியாயம்னா, பாவம் வாரம் முழுக்க வீட்டிலே இருக்காங்க. போடா, நடந்து வந்தாலே எனக்கு
அவங்க பேசுவாங்க, அவங்க மட்டும் தான் பேசுவாங்க, அவங்களுக்கு பிடிச்சது மட்டும் தான் பேசுவாங்க. இந்தியாவுக்கு 1947ல சுதந்திரம் அடைஞ்சது இல்லையா, அதுல நிறைய பேர் சுதந்திரம் வாங்க பாடுபட்டாங்க, பாடுபட்டவங்களை இவரும் ஒருத்தர். ஆமா, ஒரு விஷயம் சொன்னா அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்க. நான் என்ன சொல்றேன், அவங்க பேசுறத கேளுங்களேன், என்ன ப்ராப்ளம். கேட்க மாட்டாங்க சார். இங்கிலாந்துல குயின் எலிசபெத் இருக்காங்களே, அத பத்தி பேசினா டயர்டா கிடக்குறேன், மறுபடியும் எந்திரிச்சேன், மறுபடியும் பேசாம ஒன்னு அப்படி போனா அந்த அந்த எக்ஸ்ட்ரீம் போவாங்க. அவங்க நம்ம திங்க் பண்ணிக்கிறாங்க சார், பேசினாலே பிரச்சனைன்றது, பேசவே மாட்டாங்க சார், அதுதான் ப்ராப்ளமே. சி, அதுதான் பிரச்சனையே. நான் ஒன்னு சொல்றேனா, அவங்க லிசன் பண்ணும், அவங்க சொன்னா லிசன் பண்ணிப்பேன், பிரச்சனை இல்லை. ஆனா அதுக்கு ஒரு கவுண்டர் வரும், நான் அதுக்கு நான் ஒரு கவுண்டர் போடுவேன். டிஃபன் சாப்பிடுறது ஒருத்தன், டிப்ஸ் வைக்கிறது இன்னொருத்தனா. ஆண்கள் ஏன் கொஞ்சம் தேமையே இருக்கீங்க வீக்கெண்ட்ஸ்ல? நாட் ஜஸ்ட் இன் வீக்கெண்ட்ஸ், கொஞ்சம் சோர்வாவே இருக்க மாதிரி தோணுது. அதுக்கு சூதுவாய் தெரியாம வளர்ந்துட்டு என்ன பண்ண சொல்றீங்க? சூதுவாய் தெரியாதா? அப்படிலாம் இருக்காதயா, ஏமாத்தி விடுவாங்க. மேரேஜ் தனியா ஆன பிறகு என்ன ஆச்சுன்னா, நாங்க ரெண்டு பேர் மட்டும் தண்ணி கொடுத்துட்டு போற மாதிரி ஆயிடுச்சு. இப்ப அவ ஃபேஸ் நான் பாக்குறேன், என் ஃபேஸ் அவ பாக்குறான். சங்கீத ஸ்வரங்கள் அதுல என்ன சோர்வு வருது? அதனாலே சோர்வு வரும்ல. ரெண்டு பேர் தானே, ரெண்டு பேர் என்ன கம்யூனிகேஷன் பண்ண முடியும், ரொம்ப பேச முடியாது இல்லையா? ஐயோ பாபு, அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார். சோர்வா இருந்தோனா சரி ஓகே, டயர்டா இருக்கும் போல தூங்கட்டும். அப்ப சோர்வா இருக்கிறமா நடிக்கிறீங்களா, சோர்வா இருக்கீங்களா? என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு? நான் பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சேன், அது பண்ண முடியல. பண்ணால பிடிக்காத ஒர்க்கை தான் பண்ணிட்டு இருக்கேன், அது பண்ண முடியாதனால எதுவும் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு. அட போடா, என்னடா வாழ்க்கை, மயிர் வாழ்க்கை, மயிர் மாதிரி. சார் உண்மையை சொல்லணும்னா, இது உண்மையிலே சோர்வுன்னு சொல்ல முடியாது, சோறா இருக்க மாதிரி காட்டிக்கிறோம் வேணா சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ் கூட போனோம் அப்படின்னா அது நைட் 12:00 இருந்தாலும் அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கும். இவங்களோட ஐ மீன் ஃபேமிலியோட போறதுனால ஏன் அப்படின்ற ஒரு தயக்கம் இல்லை, ஏன் அப்படி இருக்குன்னு கேட்குறேன். அதில் உண்மையிலே தெரியல சார, என்ன தெரியல, தெரியாது. இந்த விளையாட்டுலாம் ஒரு அப்ரிசியேஷன் வந்து பெண்கள் கிட்ட இருந்து கிடைக்கலனா ஆண்கள் கிட்ட இருந்து கண்டிப்பா கிடைக்காது. ஏப்ரல் ஃபூல், ஏமாத்திட்டானே. அப்புறம் பங்கி ஜம்பிங், கொரியன் ரெஸ்டாரண்ட், ஜப்பான், என்னென்னமோ போறீங்க இல்ல. ஆக்சுவலா உண்மையாவே ரொம்ப ஹாப்பியா இருக்காது. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. உண்மையாவே ரொம்ப ஹாப்பியா இருக்காது. ஹாப்பிக்காக தான் போறோம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஹாப்பிக்காக போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு பீசா பிடிச்சிருக்கா? இவ்ளோ பெரிய எஃபர்ட்டே ஃபேக்ல தானே போய் முடியுது ஃபைனலி. நான் என்ன கேக்குறேன், ஒரு ஃப்ளோல வரணும்ல, அது ஃப்ளோல வர கெட்ட வார்த்தை கூட வரும் சில நேரத்துல. ஃப்ளோல கெட்ட வார்த்தை வருமா? அவ்வளோ எஃபர்ட் எடுக்கிறீங்க இதுக்கு, ஆனா எண்ட் ரிசல்ட்டு நீங்க நினைக்கிறதா இல்ல. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. அப்ப வீட்லயே இருக்கலாம்ல, செலவாது மிஞ்சும்ல, ஒரே ஏரியால சண்டை போட்டா நல்லா இருக்காதுன்னு லொகேஷன் ஷிஃப்ட் ஆட்டிருக்குது. ஜோக் ஜோக் இல்ல இல்லையா? தேங்க்ஸ் லாட். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இந்த சந்தர்ப்பத்தில் பேசலாம்.